தஞ்சை விமானப்படை தளத்தில் சுகோய் போர் விமானத்தின் படைப்பிரிவு நிறுவப்பட்டுள்ளது. தஞ்சையில் BrahMos ஏவுகணை பொருத்தப்பட்ட போர் விமானத்தை நிறுத்த என்ன காரணம், நாட்டின் பாதுகாப்பிற்கு இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பார்க்கலாம். அண்மை காலமாகவே இந்திய பெருங்கடல் பகுதியில் சீனாவின் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது. சீன ராணுவத்துக்கு சொந்தமான 7 முதல் 8 போர்க்கப்பல்கள் எப்போதுமே இந்திய பெருங்கடல் பகுதிகளில் ரோந்தில் இருக்கின்றன என கடற்படை தளபதி கரம்பீர் சிங் அண்மையில் தெரிவித்திருந்ததை நாம் இங்கு நினைவு கூற வேண்டும். வங்கக்கடல், அரபிக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் இந்தியாவுடன் ஒப்பிடுகையில் சீனா அதிக இடங்களில் தங்கள் படைத்தளத்தை நிறுவியுள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை மும்பை, லட்சத்தீவு, கொச்சி, விசாகப்பட்டினம், அந்தமான் ஆகிய இடங்களிலும் ஓமன் நாட்டிலும் நமது படைகளை நிலைநிறுத்தியுள்ளது. சீனாவோ ஆப்பிரிக்காவின் ஜிபவுட்டி நாட்டில் தனது படைத்தளத்தை நிறுவியுள்ளது. அது தவிர பாகிஸ்தான், மாலத்தீவு, இலங்கை, வங்கதேசம், மியான்மர், தாய்லாந்து ஆகிய நாடுகளில் உள்ள துறைமுகங்களில் தங்களின் படைகளை நிறுத்தியுள்ளது. இதுவே இந்த பகுதிகளில் சீனா எத்தகைய ஆதிக்கம் செலுத்த நினைக்கிறது என்பதை உணர்த்தும். இதன் மூலம் இந்திய பெருங்கடல் பகுதிகளை சீனா எளிதில் கண்காணிக்க முடிகிறது. சீனாவை எதிர்கொள்ள தென்னிந்தியாவில் படைபலத்தை அதிகரிக்க வேண்டும். அதற்கு அரசு தேர்ந்தெடுத்த இடமே தஞ்சை விமானப்படை தளம். 222 squadron has been resurrected with the Su-30 MKI aircraft. It is armed with the BrahMos missile, and by virtue of the fact that it is located in Thanjavur, which is strategically very well located in the southern peninsula, from here it can dominate the seas, provide very close and integrated support to the Indian Navy, because you know this is capable of operating at the high seas. At the same time, it can also provide support to the land forces by protecting the vulnerable areas and vulnerable points that lie in the southern theatre. Su-30 with BrahMos is the strongest maritime combination that we have in terms of weapon capability. And for that, Thanjavur is the ideal location because of access to both on the east and west side and the IOR region. And in support of the Navy, I think it will bring huge capability. So that is the reason why we have located here. And that was our plan for the last 5 years plus. சீனாவுடைய ஆதிக்கம் ஸ்ரீலங்காவில் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஏன்னு சொன்னால் அவங்க கடன் பொறி அப்படிங்கிற ஒரு இதில் சீனா கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டு இருக்காங்க. $40 பில்லியன் வரைக்கும் அவங்க கடன் வாங்கியிருக்காங்க. பெல்ட் அண்ட் ரோடு அப்படிங்கிற ப்ராஜெக்டுக்காகவும் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகப்படுத்துறதுக்காகவும் அதோடு சேர்த்து ஒரு துறைமுகத்தை அவங்க 99 வருஷத்துக்கு அவங்க லீஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஆதிக்கம் அதிகமானதுனால நம்ம நம்மளுடைய அந்த பகுதியில், கடல் பகுதியில் நம்மளுடைய கண்காணிப்பையும் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியும் நம்ம அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில், நிர்பந்த நிலையில் தள்ளப்பட்டிருக்கோம். ஸோ அதுக்காக இப்போ மாடர்னைசேஷன் பண்ணி அங்கே சுகாயை கொண்டு வந்திருக்காங்க. சுகோய் படைப்பிரிவு தென்னிந்தியாவில், குறிப்பாக தமிழகத்தில் நிறுவப்படுவதன் மூலம் தென்னிந்தியாவிலும் கிழக்கு கடற்கரை பகுதிகளிலும் பாதுகாப்பு வலுப்பட்டுள்ளது. இந்திய பெருங்கடல் பகுதியை இங்கிருந்து கண்காணிக்கவும் முடியும். தேவைப்பட்டால் இந்திய பெருங்கடல் பகுதியில் உள்ள இலக்குகளை தாக்கவும் முடியும்.